ஹைட்ரஜன் பெராக்சைடு குறித்து சமந்தா தனது இன்ஸ்டாகிராமில் புகைப்படத்துடன் பதிவிட்டிருந்தது சமூக வலைதளங்களில் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. என்னதான் விவரம் என்பதை காணலாம். மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ் பிஎஸ்சி டெக்னாலஜி கோர்சஸ் அப்ளை நவ். நடிகை சமந்தா 2 ஆண்டுகளுக்கு முன்பு மயோசிட்டிஸ் என்ற நோயால் பாதிக்கப்பட்டதாக பதிவிட்டிருந்தார். அவர் சில வருட சிகிச்சைக்கு பின் தற்போது குணமடைந்துள்ளார். இப்போது அவர் நடிப்பில் கவனம் செலுத்தி வருகிறார். அதோடு ஆரோக்கியம் குறித்து புதிய யூடியூப் சேனலில் பேசி வருகிறார். இந்த நிலையில் சமந்தா சில நாட்களுக்கு முன்பு தனது ஸ்டோரியில் நெபுலைசர் கருவியை தனது மூக்கில் வைத்தவாறு ஒரு புகைப்படத்தை பதிவிட்டிருந்தார். அதோடு ஒரு பொதுவான வைரஸுக்கு மருந்து எடுத்துக்கொள்ளும் முன் ஒரு மாற்று வழியை முயற்சி செய்து பாருங்கள், அதில் ஒரு வழி ஹைட்ரஜன் பெராக்சைட் மற்றும் காய்ச்சி வடிகட்டிய தண்ணீருடன் நெபுலை செய்வது என்று குறிப்பிட்டிருந்தார். சமந்தாவின் இந்த பதிவு சமூக வலைதளங்களில் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. எக்ஸலத்தில் லிவர் டாக் என்ற பெயர் கொண்ட மருத்துவர் ஒருவர் சமந்தாவின் பதிவை பகிர்ந்து கடுமையாக திட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் தனது பதிவில், துரதிருஷ்டவசமாக உடல்நலம் மற்றும் அறிவியல் குறித்து அறிவில்லாத செல்வாக்கு மிக்க இந்திய நடிகையான சமந்தா சுவாச வைரஸ் தொற்றுகளை தடுக்கவும் சிகிச்சை அளிக்கவும் ஹைட்ரஜன் பெராக்சைடை சுவாசிக்கும்படி லட்சக்கணக்கான மக்களுக்கு அறிவுறுத்துகிறார். அமெரிக்காவின் ஆஸ்துமா மற்றும் அலர்ஜி அறக்கட்டளை நிறுவனம் ஹைட்ரஜன் பெராக்சைடை நெபுலை செய்ய வேண்டாம் என்று எச்சரிக்கிறது. ஏனென்றால் அது உடல் ஆரோக்கியத்திற்கு ஆபத்தானது. பகுத்தறிவு மற்றும் விஞ்ஞான ரீதியான ஒரு முற்போக்கான சமூகத்தில் பொது சுகாதாரத்திற்கு ஆபத்தை விளைவிக்கும் சமந்தாவுக்கு அபராதமோ அல்லது சிறை தண்டனையோ விதிக்கப்படும். அவருக்கு உதவியோ அல்லது அவரது குழுவில் சிறந்த ஆலோசகரோ தேவை. இந்தியாவின் சுகாதார அமைச்சகம் அல்லது ஏதேனும் சுகாதார ஒழுங்குமுறை அமைப்பு இதுபோன்ற பிரபலங்கள் பொது சுகாதாரத்திற்கு தீங்கு விளைவிப்பது குறித்து ஏதேனும் செய்வார்களா அல்லது முதுகெலும்பில்லாமல் மக்களை இறக்க விடுவார்களா என்று காட்டமாக பதிவிட்டுள்ளார். இந்த பதிவை தொடர்ந்து பலரும் சமந்தாவின் ஸ்டோரிக்கு தங்கள் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். மருத்துவராக இல்லாத சமந்தா எதற்காக மக்கள் உயிருடன் விளையாட வேண்டும் என மருத்துவர்களும் நெட்டிசன்களும் விளாசி வருகின்றனர். அதோடு நடிகர் விஷ்ணு விஷாலின் மனைவி ஜுவலா கட்டாவும் சமந்தாவை விமர்சித்துள்ளார். அவர் இது துரதிருஷ்டவசமானது மற்றும் ஆபத்தானது என கமெண்ட் செய்துள்ளார். இந்த சூழலில் தற்போது சமந்தாவும் தன் மீதான விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஹைட்ரஜன் பெராக்சைடு நன்மைகள் குறித்து மருத்துவர்கள் பேசியுள்ள வீடியோக்களை ஷேர் செய்துள்ளார்.